பருக்கையா? சொல்லாதடா. இந்த ஒரு பருக்க ஏதோ ஒரு ஊர்ல யாரோ ஒரு விவசாயி நிலத்துல நெல்லா இருந்திருக்கும். அதை அறுவடை பண்ணும்போது வயல்ல விழுந்திருக்கலாம்ல, இல்ல களத்துல அடிக்கும் போது சிதறி இருக்கலாம்ல, அதுல எல்லாம் தப்பிச்சு மூட்டையில ஏறி ரைஸ் மில்லுக்கு போயிருக்கும். அங்க அவிச்சு அரைச்சி புடைச்சி இதுலயும் தப்பிச்சு கடைசியில அரிசி ஆயிருக்கும். அந்த அரிசிய உங்க அம்மா கழுவும் போது நழுவாம வடிக்கும் போது திரிக்காம பதமா உனக்கு சோறாக்கி போட்டிருக்காங்க. இத்தனையும் தாண்டி உன் தட்டுக்கு வந்த இந்த ஒரு பருக்க வளர்ச்சியும் போக்குனால குப்பைக்கு போகணுமாடா. வந்து நாளைக்கு காலையில மரம் ஏற போறாங்க, தவசி மரம். ஸோ அந்த தவசி மரம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். தவசி மரம் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு ரெடி பண்ணுவாங்க. இந்த பிளாக் வந்து செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வருவாங்க, நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. இந்த மரம் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது உள்ள வந்து குச்சி குச்சியாக நட்டு அந்த குச்சியில் காலை வச்சு ஏறுவாங்க. பாக்ஸ் போட்டுருவாங்க பாருங்க. குச்சி அடிப்பாங்க, அந்த குச்சி வச்சு அது மேலே தான் கால் வச்சு ஏறுவாங்க. அந்த குச்சி வந்து இதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி டிசைன் டிசைனாக எல்லாத்தையும் அழகாக ஷேப்பு, அந்த ஷேப் உள்ளே போகிற மாதிரி வச்சு அடிச்சிருவாங்க. கரெக்டாக இது உள்ள ஹோல்ஸில் வச்சு அடிச்சிருவாங்க. ஏறும் போது வந்து ஸ்டிஃபாக இருக்காங்க. அவங்க ஒரு கால் வச்சுருக்காருல்ல, அங்கே வந்து அந்த கட் பண்ணுறாங்கல்ல, அந்த கட் பண்ணுறது வச்சு அங்கே உட்கார மாதிரி நீட்டாக பழக மாதிரி அடிப்பாங்க. அது மேலே உட்காந்துட்டு மேலே இருந்து பூலாம் போடுவாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே வைக்கிறதுக்காக இது வந்து பழகை அறுத்துட்டு இருக்காங்க. இந்த பழகை வந்து மேலே வச்சுட்டு அது மேலே போயிட்டு உட்காருவாங்க. நான் வந்து ஃபுல் வீடியோ வந்து காமிக்கிறேன், மேலே பாருங்கள் தெரியும். ஆர்டிஎஃப் இங்கே பாருங்கள், இந்த வெட்டி வச்ச கொம்பை வந்து இந்த போட்டு வச்சாங்களா ஹோல்ஸ், அதில் வந்து ஒன்று ஒன்றா டைட்டாக ஃபிட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ளாஷு வச்சு காமிக்கிறாங்க. அவங்க செதுக்கி வச்சாங்கல்ல, அந்த செதுக்கி வச்சதுல வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம நேற்று பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வெறும் குச்சி மட்டும் தான் நட்டுருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஒயிட்டு ரெட்டு எப்பவுமே இந்த மாதிரி தான் அடிப்பாங்க. ஒயிட்டு ரெட்டு அடிச்சு சூப்பராக கட்டிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே போயிட்டு உக்காரத்துக்காக அந்த ஸ்டூல் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம சேஃப்டி பண்றாங்கப்பா. அந்த மரணத்துக்காக வந்து பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. பள்ளம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஆழமா தோண்டி இருப்பாங்க. ஏய் தம்பி இப்படிக்கா வாடா. தவசி மரத்தை வந்து ஜேசிபி வச்சு தூக்கிட்டு வந்து நட போறாங்க. நீங்க பாருங்க, கட்டுங்க போகல கட்டுங்க போனவா.
Thank you.
அடியா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டுக்கு மேலே தூக்க முடியல, அதனால் வந்து இப்போது முட்டு கொடுக்கறதுக்காக ரெண்டு கம்பு வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு மீடியம் ஹைட்டுக்கு தூக்கிட்டு இந்த கம்பு வச்சு நிற்க வச்சுருவாங்க, அதுக்கப்புறமா தூக்கிட்டு திருப்பி இங்கே நிற்க வைப்பாங்க, அதுக்கப்புறம் தூக்கிட்டு இங்கே நிற்க வைப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே நின்றோம். நிறைய பேர் வந்து தூக்கி பார்த்தாங்க, ஸோ ஆளுங்க வந்து பத்தல, வெயிட் வந்து ரொம்ப வெயிட் போட்டுதான் தூக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு டிராக்டர் வந்து வர சொல்லியிருக்காங்க. போயிட்டு டிராக்டர் வந்துட்டவர் தான் விசிப்பாங்க, அதுக்கப்புறமா தூக்கி நிற்க வைப்பாங்க.